Hi viewers, this is the channel. I am going to you. Plus 2 முடித்தமானவர்களுக்கும் டிகிரி பண்ணிகிட்ருக்க மாணவர்களுக்கு என்ன மாதிரி கோர்ஸஸ் இருக்குது, சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, எங்கெல்லாம் ஸ்காலர்ஷிப்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்திங்கன்னா, ரவுண்ட் 1 to 4 வந்து நிறைய காலேஜஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எந்தெந்த காலேஜஸ்லாம் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் எடுத்திருக்க காலேஜஸ்லேருந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எந்தெந்த காலேஜஸ்லாம் அதில் வந்து வேக்கன்சிஸ் இன்னும் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு மினிமம் காலேஜஸ் வந்து நம்ம இந்த இதில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியாக காலேஜஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, அதில் இருக்கக்கூடிய கோர்ஸஸ் உங்களுக்கு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். மேற்கொண்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, கோயம்புத்தூர். இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஓசி கேட்டகிரியில் பார்த்திங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி தான் இருக்குது. பட் பிசி எம்பிசி மற்ற கம்யூனிட்டிஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா சீட்ஸுமே இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். அடுத்து ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். இங்கே பார்த்திங்க அப்படின்னா பிசி எம்பிசியில் வந்து கோர் பிரான்ச்சஸ்லாம் கம்ப்ளீட் ஆனது பார்க்கலாம். ரிமைனிங் கோர்ஸஸில் வந்து ஓரளவுக்கு சீட்ஸ் இருக்குது. சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, சேலம். இங்கே வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லா இதுலேயும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. SC, SE, ST சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது. சிவில் வந்து ஃபியூ சீட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். இங்கேயும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆட்டோமொபைல் சிவிலில் மட்டும் எல்லா கம்யூனிட்டிலையும் வந்து வேகன்சிஸ் இருக்கிறது பார்க்க முடியுது. டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, கோயம்புத்தூர். ஆல்மோஸ்ட் வந்து ஓசி எல்லா டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு எக்ஸப்ட் ப்ரொடக்ஷனு. இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா பிசியில் வந்து முக்கியமான அந்த ப்ரிஃபரபிள் கோர்ஸஸான கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசி, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல் அதெல்லாம் நல்ல மூவ்மெண்ட் பார்க்க முடியுது. மற்ற கோர்ஸஸ்லாம் வேக்கன்சிஸ் கொஞ்சம் இருக்குது. கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கோயம்புத்தூர். இங்கே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஹாஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் தான் க்ளோஸ் இருக்குது. ஸோ இன்னும் நிறைய சீட்ஸ் வந்து வேகன்சிஸ் இருக்கிறத பார்க்க முடியுது. வேலமால் இன்ஜினியரிங் காலேஜ், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். இங்கே வந்து நமக்கு பிசி எம்பிசியில் ஃபியூ சீட்ஸ் இருக்கிறது பார்க்க முடியுது. SC STயில் நிறைய மோஸ்ட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் இன்னும் அவைலபிள் இருக்குது. சவிதா இன்ஜினியரிங் காலேஜில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஹாஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து க்ளோஸ் இருக்குது. இன்னும் ரிமைனிங் ஹாஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து அப்படி அவைலபிளாக இருக்குது. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. வெள்ளாளர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஈரோட். இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா பிசி எம்பிசி வந்து ஆல்மோஸ்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஓப்பனில் இருக்கிறத பார்க்க முடியுது. V.S.B. இன்ஜினியரிங் காலேஜ், கரூர். இங்கே வந்து பிசியில் ஃபியூ சீட்ஸும் எம்பிசியில் ஃபியூ சீட்ஸ் பார்க்க முடியுது. அப்புறம் SC STயில் மோஸ்ட்லி அவைலபிளாக இருக்கிறது பார்க்கலாம். பாவை இன்ஜினியரிங் காலேஜ், நாமக்கல். ஸோ இங்கே வந்து பிசி எம்பிசியில் ஆல்மோஸ்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஓசியில் வந்து சிவில் இன்ஜினியரிங் தவிர மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்டும் க்ளோஸாக இருக்குது பார்க்கலாம். செயின்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, காஞ்சிபுரம். ஸோ ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட்டும் சிவில் டிபார்ட்மெண்ட்டும் இன்னும் வேகண்ட்டாக இருக்கிறது பார்க்க, இன்னும் ஓப்பனில் இருக்குது. மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக இருக்குது பார்க்க முடியுது. சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, விருதுநகர். ஸோ இது வந்து ஒரு ஹாஃப் த டிபார்ட்மெண்ட் க்ளோஸ் ஆகிருக்கு. 2-3 டிபார்ட்மெண்ட்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு. மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் ஓப்பனில் இருக்குது. KPR இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, கோயம்புத்தூர். ஸோ கெமிக்கல் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைஸ்ட் கோர்ஸ்னால அது வந்து இன்னும் ஓப்பனில் இருக்குது. மற்ற கோர்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. பட் இருந்தாலும் ஹாஃப் ஆஃப் த சீட்ஸ் வந்து இன்னும் ஓப்பனில் இருக்குது பார்க்கலாம். யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், நாகர்கோவில். இதில் பார்த்திங்கன்னா பிசி எம்பிசிக்கு வந்து தமிழ் மீடியம் வந்து ஓப்பனிங்ஸ் இருக்குது. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் மற்ற கோர்ஸஸ் எல்லாத்துலேயும் வேக்கண்ட் இருக்குது பார்க்க முடியுது. JPR இன்ஜினியரிங் காலேஜ், காஞ்சிபுரம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா சிவில், E&I அதெல்லாம் நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது, இன்னும் அவைலபிலிட்டி இருக்குது. ட்ரிபிள்இலையும் இருக்கிறது பார்க்க முடியுது. அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கிருஷ்ணகிரி. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து கோர் பிரான்ச்சஸ் தவிர மற்ற எல்லா பிரான்ச்சஸும் ஓப்பனில் இருக்குது. நிறைய பேருக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. SNS காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர். இங்கேயும் பார்த்தீங்கன்னா கோர் பிரான்ச்சஸ் தவிர மற்ற எல்லா பிரான்ச்சஸ்லையும் நிறைய சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோயம்புத்தூர் ப்ரிஃபர் பண்ணுறப்ப எஸ்என்எஸ் காலேஜ் கிடைக்கிற சான்சஸ் இருக்குது. ஏவிசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகப்பட்டினம். ஆல்மோஸ்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த கோர் பிரான்ச்சஸ்லேருந்து ஓசி கம்ப்ளீட்டாக இருக்குது. அப்புறம் மெயினாக போய்ட்டுருக்கு சிஎஸ்சிஇசி பிரான்ச்சஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக இருக்குது. மற்ற பிரான்ச்சஸ் எல்லாத்துலேயும் சீட்ஸ் அவைலபிள் இருக்குது. அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஸோ மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் காலேஜ். பட் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு தெரியாதனால வந்து சீட்ஸ் மூவ்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இன்னும் நிறைய சீட்ஸ் இருக்குது. மோர் தென் 200 சீட்ஸ் இருக்கிறதுக்கு. ஸோ இது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிடைக்கிற சான்சஸ் இருக்குது. எம். குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கரூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா சிவில் டிபார்ட்மெண்ட் அப்படியே இருக்குது. மற்ற டிபார்ட்மெண்ட்டில் நானும் ஓசி கம்ப்ளீட் ஆகிருக்கு. மற்ற கம்யூனிட்டி வைஸில் நிறைய சீட்ஸ் அவைலபிள் இருக்குது. பனிமலர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, திருவள்ளூர். ஸோ பிசி எம்பிசி பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்லேருந்து நிறைய வேக்கண்ட் இருக்குது, பார்க்கலாம். வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். சிவில் இஎன்ஐ அப்புறம் ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னும் நிறைய சீட்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது எல்லா கேஸ்ட்லேயுமே. ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கோயம்புத்தூர். சிவில் இன்ஜினியரிங்கில் நிறைய வேகன்சிஸ் இன்னும் ஓப்பனில் இருக்குது. மெக்கானிக்கலில் நிறைய சீட்ஸ் இருக்குது. பிசி கம்யூனிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா நிறைய சீட்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து சென்னை காலேஜஸ் பேஸ்டு காலேஜஸ் வந்து கோர் பிரான்ச்சஸில் பார்த்திங்கன்னா ட்ரிபிளியில் வந்து நிறைய வேகன்சிஸ் இருக்கிறத பார்க்க முடியுது. மற்றபடி மற்ற ரீஜன்ஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா சிஎஸ்சி, இசி, மெக்கானிக்கல், ட்ரிபிளி. ஸோ இந்த 4 டிபார்ட்மெண்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் ஆக்குபை பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷலைஸ் கோர்ஸஸில் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர், பயோடெக்னாலஜி வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. மற்றபடி நிறைய கோர்ஸஸ் வந்து பெருசாக போகலை அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.